வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்கள் ஜீவா. நான் இப்போ சொல்ல போகிறது பேரலல் யூனிவர்ஸுக்கு போகிற வழியை பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். பேரலல் யூனிவர்ஸ்னால் என்ன? நம்மள மாதிரி இருக்கிற இன்னொரு உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மளை மாதிரியே இருப்பாங்க. பட் நம்ம நம்ம செய்கிற வேலை தான் அவங்களும் செய்வாங்க. அப்படிப்பட்ட பேரலல் யூனிவர்ஸுக்கு நம்ம பிளாக் ஹோல் இல்லை வார்ம் ஹோல் மூலமாக தான் போக முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சவுத் கொரியாவில் இருக்க மக்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு லிஃப்ட் மூலமா நாங்கள் பேரலல் யூனிவர்ஸே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் டவுட் ஒரு லிஃப்ட்டில் என்னடா இருக்குது? ஆக்சுவலி லிஃப்ட்டில் ஒரு கேம் வச்சுருக்காங்க. அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேரலல் யூனிவர்ஸ் போயிடலாம். இது வரைக்கும் இந்த கேமை யாருமே கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா இந்த கேம் அவ்வளோ கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். இந்த கேமை தனியாக தான் பண்ணணும். ஸோ அதனால் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் பாதிலே வந்து வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட கேமை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படிப்பட்ட கேமை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் பேரலல் யூனிவர்ஸ் போயிட்டு வந்துடுங்க. வந்தது எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள். வாங்க வீடியோ குள்ள போகலாம். வெல்கம் டு Black out. பேரலல் யூனிவர்ஸுக்கு போகிற வழியை சவுத் கொரியாவில் இருக்க மக்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுவும் ஒரு சின்ன கேம் மூலிமா. அது என்ன கேம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. வேறு எந்த கேம் கிடையாது, எலிவேட்டர் கேம். இந்த எலிவேட்டருக்கு நீங்கள் போகணுன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. 10 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்க்கு போகணும். அதுவும் இல்லாமல் இந்த எலிவேட்டர் கேம் ஆனால் நீங்கள் தனியாக தான் இருக்கணும், வேறு யாருமே உங்களுக்கு கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கேம் நீங்கள் ஆடிட்டிங்கன்னா நீங்கள் பேரலல் யூனிவர்ஸ் போயிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் ஃபன்னான விஷயந்தான். ஆனால் இந்த கேம் இது வரைக்கும் யாருமே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் சீரியஸான கேமும் கொஞ்சம் டேஞ்சரான கேமும் தான். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு 10 ஃப்ளோர் இருக்க பில்டிங்குள்ளே போயிட்டு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருமே இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்கள் கூட யாராவது இருந்தாங்கன்னா அந்த கேம் வந்து உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் பேரலல் யூனிவர்ஸ் போக முடியாது. ஸோ நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி டைம் கிடச்சிதுன்னா ஒரு 10 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிடுங்க. எலிவேட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4வது ஃப்ளோரை கிளிக் பண்ணுங்கள். 4வது ஃப்ளோர் போய் லிஃப்ட் நிற்கும். 4வது ஃப்ளோர் இன்னொன்னே இறங்காதீங்க, லிஃப்ட்டுக்குள்ளே இருங்க. அதுக்கப்புறம் 2வது ஃப்ளோர் கிளிக் பண்ணுங்கள். 2வது ஃப்ளோர் வந்தானா சேம் லைக் 4வது ஃப்ளோரில் பண்ண மாதிரியே உள்ளே இருங்க. அதுக்கப்புறம் 6வது ஃப்ளோர் கிளிக் பண்ணுங்கள். 6வது ஃப்ளோர் போனதுக்கப்புறம் திருப்பி 2வது ஃப்ளோர் கிளிக் பண்ணுங்கள். 2வது ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறம் 10வது ஃப்ளோர் கிளிக் பண்ணுங்கள். 10வது ஃப்ளோர் போயிட்டு இதுக்கப்புறம் அப்புறம் 5வது ஃப்ளோர் கிளிக் பண்ணுங்கள். 5வது ஃப்ளோர் நீங்கள் வந்துட்டீங்கன்னா 5வது ஃப்ளோர் ஓப்பன் ஆனவுடனே ஒரு லேடி உள்ளே வருவா. அந்த லேடிக்கிட்ட நீங்கள் பேசவும் கூடாது, அந்த லேடியை நீங்கள் பார்க்கவும் கூடாது, அந்த லேடியோட ரிஃப்ளெக்ஷன் கூட பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் 1வது ஃப்ளோர் கிளிக் பண்ணோம். நீங்கள் 1வது ஃப்ளோர் கிளிக் பண்ண அந்த டைமில் லிஃப்ட்டு 10வது ஃப்ளோருக்கு போயிடுச்சுன்னா அப்போது நீங்கள் அனதர் வேர்ல்டு, இன்னொரு யூனிவர்ஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். 10வது ஃப்ளோர் போனதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளஸ் மார்க் போட்டு ஒரு டோர் தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பேரலல் யூனிவர்ஸுக்கு போனதாக அர்த்தம். அப்படி நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் எலிவேட்டர் விட்டு வெளியே வரும்போது அந்த லேடி உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படி கேட்டானா நீங்கள் அவளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவகிட்ட மாட்டிப்பீங்க லைஃப் லாங். ஸோ அவகிட்ட ஆன்சர் பண்ணாமல் உடனே லிஃப்ட் விட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற வேர்ல்டில் இருக்க மாட்டீங்க, வேறு ஒரு உலகத்தில் இருப்பீங்க. நீங்கள் பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து உங்கள் உலகத்துக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் எந்த லிஃப்ட்டில் போனீங்களோ அந்த லிஃப்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே லிஃப்ட்டில் ஏறணும். ஏன்னா நீங்கள் 10வது ஃப்ளோர் போனதுக்கப்புறம் லிஃப்ட் ஓப்பன் ஆகும். அந்த லிஃப்ட் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா லிஃப்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகி வேறு ஏதாவது லிஃப்ட் உள்ள போயிட்டீங்கன்னா வேறு ஏதாவது பேரலல் யூனிவர்ஸ் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் எந்த லிஃப்ட் உள்ள பேரலல் யூனிவர்ஸ் போனீங்களோ அந்த லிஃப்ட் உள்ள வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ் வந்தீங்களோ அதே மாதிரி அதே நம்பர் 4, 2, 6, 2, 10 5 திருப்பி 1 அமுகணும். 1 அமுகுனா திருப்பி 10வது ஃப்ளோர் தான் போவோம். திருப்பி 1வது ஃப்ளோர் போகிற வரைக்கும் நீங்கள் அமுக்கிட்டே இருக்கணும். 1வது ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இருக்கவே கூடாது, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். எவ்வளோ எவ்வளோ லிஃப்ட் விட்டு ஓடி போயிருவீங்களோ அவ்வளோ நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் கேம். இன்கேஸ் நீங்கள் அந்த 10வது ஃப்ளோர் போனதுக்கப்புறம் எலிவேட்டர் விட்டு வெளியே வரல, அந்த லேடி உங்கள் கூட தான் இருப்பா, அப்போ திருப்பி நீங்கள் 1வது ஃப்ளோர் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டோர் லாக் ஆகாது, சீக்கிரம் ரொம்ப நேரம் ஆகும். எப்போ அந்த டோர் லாக் ஆகி 1வது ஃப்ளோர் போகுதோ அப்போ தான் நீங்கள் உங்கள் யூனிவர்ஸுக்கு வரீங்க. அது வரைக்கும் நீங்கள் பேரலல் யூனிவர்ஸில் தான் இருக்கீங்க. அது வரைக்கும் நீங்கள் லிஃப்ட் உள்ளே தான் இருக்கணும், அந்த லேடி உங்கள் கூட தான் இருப்பாள். நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1வது ஃப்ளோர் வந்து இறங்கினதுக்கப்புறம் சேம் லைக் ஓடி வந்தோன்னோ அந்த லிஃப்ட்டு விட்டு எப்போ நீங்கள் வெளியே வரீங்களோ அப்போ தான் அந்த லேடி வந்து உங்களை விட்டு போவாள். இல்லைனா நீங்கள் பேரலல் யூனிவர்ஸில் மாட்டிப்பீங்க. பேரலல் யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம தான் வந்து இந்த உலக இருக்கிற உலகத்தை என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக இதை தான் பார்த்தீங்கன்னா கொரியனில் இருக்கிற எலிவேட்டர் கேம். இந்த கேம் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ புதுசாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ புதுசாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்சவளுக்கு இந்த கேமு நீங்கள் ஆட ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், நல்லா லைஃப்பில் ஒரு விஷயம் செஞ்சு பார்க்கணும். இன்கேஸ் நீங்கள் பேரலல் யூனிவர்ஸ் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் ஆடி
கன்ஃபார்ம் என்கிட்ட சொல்லுங்க, நானும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப் நான் உங்க ஜீவா பிளாக்கர். பை, டேக் கேர்.